இன்றைய வேத வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா 60:19. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஆம், அவர் நம்மை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் நம்மேல் வைத்த மகா பெரிய கிருபைதான். நாம் இந்த வெளிச்சத்தை பெற்று கொள்ள வேண்டும். நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். கடமைக்கு ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் என்று இருக்கக்கூடாது. அவரை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவர் நித்திய வெளிச்சத்தில் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன்தான் யோவான். அவர் இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:1-6. தேவ பிள்ளையே, வெளிச்சத்தை தேடி நாம் எங்கேயும் போக வேண்டாம். பரிசுத்த வேத வார்த்தை தான் நமக்கு நித்திய வெளிச்சம். அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும் என்றால் நம் இருதயம் இருளை பற்றி பிடிக்காது. ஒரு இருட்டறையில் லைட் போட்ட உடனே எங்கேயும் இருளை காண முடியாது. நம்முடைய இருதயத்தில் தேவன் வெளிச்சமாயிருப்பாராக. இருள் நம்மை விட்டு கடந்து போகட்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்றார். ஆம், அவர் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்கிறார். ஆமேன். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருளான காரியங்களை எல்லாம் எங்களை விற்று மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.